ஓம் நமச்சிவாய. வணக்கம் அன்பு நேயர்களே, நான் ஜோதிடர் ஜெய்முரளி, ஃபைன் டியூபில் பேசுகிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு பலன் 2022 மீனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். 2022 ஜனவரி மாதம் 1 சனிக்கிழமை கேட்டு நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இந்த ஆண்டு பிறப்பதால் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கக்கூடுங்க. பரம்பொருளின் அனுகிரகம் கிடைக்கப்பெறுவீர்கள். தெய்வீக அனுகூலம் உடையவரும் தனக்கென ஒரு கூட்டத்தை உருவாக்கக்கூடியவருமான மீனராசி அன்பர்களே, பிறக்கப் போகும் 2022 உங்கள் வாழ்வாதாரம் நிச்சயம் சிறப்பாகவே இருக்குங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிக நன்மையான பலன்கள் இந்த ஆண்டில் நாம் வரிசையாக பார்க்கலாம். வேலை மற்றும் தொழில், அரசு வேலை, விவசாய தொழில், கல்யாண கனவு, வெளிநாட்டு பயணம், காதல் வெற்றி பெறுமா, புத்திர பாக்கியம், வீடு மற்றும் வாகனம், கணவன் மனைவி, குடும்ப வாழ்க்கை, மாணவர்களின் கல்வி மற்றும் எதிர்காலம் என அனைத்து விதமான கேள்விகளுக்கு விடையை தர உள்ளதுங்க இந்த 2022. கடந்த வருடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் ஏகப்பட்டன இருந்துச்சு. உங்களுக்கு வேலை தொழில் சரியாக அமையவில்லை, பணப்பற்றாக்குறை, சிறிய கடன் பிரச்சனை, தீராத குடும்ப உறவுகள் சண்டை சச்சரவுகள், உடல்நலக் கோளாறு, எதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி நிலை, இதனால் வந்து மன அழுத்தம் அதிகரித்ததுங்க. இந்த மனநிலை தற்போது பிறக்கக்கூடிய 2022 வந்து பார்த்தீங்கன்னா புதுமையான ஒரு புத்துணர்ச்சியை வந்து அளித்து உங்களுடைய துன்பங்களும் துயரங்களும் நிச்சயம் விலகக்கூடும். புத்தாண்டு பலன் சொல்லும்போது நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டு கோள்கள் குரு, சனி, ராகு, கேது இவர்கள் எந்த ராசியில் உள்ளார்கள், சேர்க்கை பார்வை எப்படி உள்ளது என்று நாம் சொல்ல வேண்டும். கிரகங்கள் பலத்துடன் காணப்படும் போது அதிக ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்து விடுகிறது. ஜாதகம் உயர்ந்தால் ஜாதகரின் வாழ்க்கையும் நிச்சயம் உயர்ந்து விடுங்க. இந்த அடிப்படையில் தான் ஒருவரின் திறமையும் அந்தஸ்தும் முயற்சியும் புகழும் ஏற்படுகின்றன. உங்கள் மீன ராசிக்கு ராஜயோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரன் இந்த ஆண்டு அதிக நன்மைகளை நிச்சயம் அளிப்பாருங்க. மேலும் ராசி அதிபதி குரு பகவான் ஆண்டின் பிற்பகுதியில் 2 ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது மேலும் ஒரு சிறப்பாகும். சனி பகவான் 11 ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தின் வழியே உங்களுக்கு பலம் பெறுகிறார். வெற்றி, ஆசை, லட்சியம் நிறைவேறுங்க. ராகுகேது சர்பகிரகங்கள் மூலம் நல்ல மாற்றத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு பயிற்சியின் போது கண்டிப்பாக கொடுப்பாங்க. மேலும் மற்ற கிரகங்கள் மாத சுழற்சியில் மாறும் பலன்கள் 2022 அதிக எதிர்பார்ப்பும் உங்களுடைய ஆசையும் நிச்சயம் வளர்ச்சியை அளிக்குங்க. பொருளாதாரம் மற்றும் வருமானம் பொறுத்தவரையில் ஆண்டின் துவக்கம் நல்லாவே இருக்குங்க. 11 வீட்டின் அதிபதி சனி அல்லவா, அவர் சொந்த வீட்டில் இருப்பது வெவ்வேறு வழிகளில் வந்து உங்களுக்கு பணத்தை சம்பாதிக்க முடியுங்க. ரகசியமான வருமானம் வரக்கூடும். குருபகவான் 2 ஸ்தானத்தில் ஏப்ரல் மாதம் முதல் ஆட்சி பலம் பெறுவதால் திடீர் அதிர்ஷ்டத்தால் பணக்குவியல் ஏற்பட்டு பழைய கடன்களை அடைப்பீர்கள். செலவுக்கேற்ற வருமானம் வந்தாலும் எதையும் கட்டுக்குள் வைத்துக் கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் செல்வாக்கை வந்து நீங்கள் உயர்த்தி காட்டுவீங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் அடைந்து ராஜ நடை அரங்கேறும் ஆண்டாகவே அமையக்கூடுங்க. வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் ஆண்டு ஆரம்பம் முதலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய தொழில் அமைப்பு வந்து உங்களுக்கு உண்டாகுங்க. உங்கள் நேரத்தின் மதிப்பை புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி கடினமான உழைப்பால் முன்னேற்றம் அடைவீர்கள். சிறிய சவால்கள் மற்றும் தடைகள் அனைத்துமே விலகுங்க. ஏப்ரல் மாதம் குரு வந்து ஆட்சி பெறுவதால் உங்களுடைய ராசிக்குள் வரும்போது சிறந்த வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. மாற்றத்திற்கான சூழ்நிலை உருவாகும். சனி பகவான் 11 ஸ்தானத்தில் இருப்பதால் உடன் வேலை செய்பவர்களும் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆதரவை அளிப்பாருங்க. வியாபார உற்பத்தி திறன் வந்து உங்களுக்கு நிச்சயம் மேலோங்கும் இந்த ஆண்டு. வெளியூர் வியாபாரத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தனவரவு அதிகரிக்குங்க. லட்சங்களை மட்டும் லட்சியமாக வைத்து முன்னேற்றம் அடையும் ஆண்டாகவே அமையக்கூடும். புது வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இறுதிக்குள் கிடைத்துவிடுங்க. ஆண் பெண் இருபாலருக்கும் உங்களின் திறமைக்கேற்ப வெற்றி வாகை வேலையில் உருவாக்குவீர்கள். கம்ப்யூட்டர் மற்றும் சாஃப்ட்வேர் துறையில் உள்ளவர்கள், நிதி நிறுவனங்கள் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு பணியிட மாற்றம் நன்மை பயக்கும். ஆண்டு வருமானம், மாத வருமானம் உங்களுக்கு இடையூறுகள் இல்லாமல் வரக்கூடுங்க. அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடிய ஆண்டாகவே உங்களுக்கு அமையக்கூடும். அரசு வேலை சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நீங்கள் எழுதிய அரசு தேர்வின் வழியே கூடுதல் வெற்றி உண்டாகும். அரசு வேலையான ஆசிரியர் பணி, வங்கித்துறை, வருமான வரித்துறைகள் மற்றும் கார்ப்பரேஷன் துறைகள் நேர்முக தேர்வால் நேர்மையான வழியில் நீங்கள் நிரந்தரமான பணி கிடைக்கப்பெறுவீர்கள் இந்த ஆண்டு. விவசாய பிரச்சனைகள் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பம் முதலே நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு அனுபவிக்க முடியுங்க. சென்ற ஆண்டு இருந்த அத்தனை பிரச்சனைகளுமே உங்களுக்கு விலகும். சனி பகவான் வந்து உழைக்கும் மக்களின் தோழனுங்க. அவர் 11 ஸ்தானத்தில் உள்ளதால் சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பை வந்து அளிப்பாருங்க. அதேமாதிரி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு ஆரம்பம் முதலே 9 ஸ்தானத்தில் உள்ளார். நிலத்தின் வழியே நல்ல அமோக விளைச்சலை அளிக்கும். அரிசி, பயிர் வகை மற்றும் காய்கனிகள் அதிக லாபத்தை பெற்றதும் நேரடியான விற்பனையின் மூலமாக சந்தையில் சரக்கு விற்று தருங்க. பன்மடங்கு வருமானத்தை அளிக்கும் ஆண்டாகவே இருக்கக்கூடும். உங்களுடைய கடன் தள்ளுபடியால் மனமகிழ்ச்சி அடையும் ஆண்டாகவே இருக்கக்கூடுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் வேலை மற்றும் தொழில் செய்பவர்கள் கண்ணியமிக்க நடவடிக்கையால் விருப்பம் போல வேலையில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் வரக்கூடுங்க. ராகு கேது பயிற்சி மாற்றம் வருமானத்திற்கு நல்ல ஒரு வழியை காட்டும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல யோகம் வரக்கூடுங்க. வெளிநாட்டிற்கு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டின் பிற்பகுதியில் அதாவது மார்ச் மாதத்திற்கு பிறகு கடல் கடந்த ஒரு பயணம் வந்து நீங்கள் மேற்கொள்வீர்கள். மீடியா துறையில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை உண்டாகும். மற்றும் கட்டிட பணியாளர்கள்,
உணவுத்துறையினர், ஜவுளித்துறையினர், வாகன விற்பனையாளர், பழுதுபார்ப்பவர்கள் மற்றும் ஓட்டுநர், நிலத்தரகர்கள், சிறுகுறு வியாபாரிகள், அடிப்படை கூலி வேலையாட்கள், இன்சூரன்ஸ் துறையில் உள்ளவர்கள் என அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமை பளிச்சிடும், வருமானம் அதிகரிக்கும் ஆண்டாகவே அமையுங்க. திருமணம் மற்றும் இல்வாழ்க்கை பொறுத்தவரையில் ஆண்டின் ஆரம்பம் முதல் சுப கிரகங்கள் யோகமான ஒரு சுப விசேஷங்களை அளிப்பார். தாமதமான திருமண பேச்சுவார்த்தை இந்த ஆண்டு பேசி முடிக்கப்படுங்க. முதலில் குரு பகவான் 12 வீட்டில் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா சுப செலவுகளை வந்து மார்ச் மாதம் வரைக்குமே அளிப்பார் மற்றும் நல்ல வரன்கள் வந்து தேடி வரக்கூடும். ஏப்ரல் மாதம் ராசியில் குரு பகவான் ஆட்சி பெறும்போது அழகான வாழ்க்கை வந்து உங்களுக்கு துணை அமையக்கூடுங்க. ஏன்னா உங்களுடைய களத்திறப்பாவகத்தை குரு பகவான் பார்க்க ஆரம்பிச்சுறார். மனம் விரும்பிய மங்கை மற்றும் மணாலன் கரங்களை பிடிப்பீர்கள், ஆனந்த நகர்வலம் செல்வீர்கள். சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும். முதல் வாழ்க்கை தோல்வியுற்றவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணம் செய்து கொள்வீர்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மிகுந்த மன மகிழ்ச்சி அடைமாண்டாகவே இருக்கக்கூடுங்க. கணவன் மனைவி உறவுக்குள் இருந்து வந்த கடும் மன கஷ்டங்கள், கருத்து வேறுபாடு சற்று மாறக்கூடுங்க. சமாதானத்துடன் நீங்கள் மனமிட்டு பேசுவீர்கள். தம்பதியர்கள் வந்து தோல் சாய்ந்து தங்களை தவறுகளை திருத்திக் கொள்வீர்கள். எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதொரு தொடக்கத்தை வந்து ஆரம்பம் ஆகும் இந்த ஆண்டு. இல்லறம் நல்லறம் ஆகக்கூடும். காதலர்களை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளில் காதலர்கள் தங்களைத்தானே எதிரிகள் போல் நினைத்து கொண்டு பிரிவை சந்தித்து வந்தீங்க. காதல் கிரகம் சுக்கிரன் ஏப்ரல் மாதம் பிறகு உங்கள் ராசியில் உச்சம் அடையும் போது காதல் நினைவுகள் மனதில் ஆழ்ந்து ஊடுருங்க. வாடிய காதல் மீண்டும் மலரும். பிரியமானவரின் மறுபடியும் வந்து நீங்கள் சந்தித்து நேசிக்கும் சூழ்நிலை உருவாகுங்க. தெய்வீக சம்பந்தமான காதல் தொடர்பு இந்த ஆண்டில் திருமணத்தில் சென்று முடியக்கூடுங்க. பெரியோர்கள் மற்றும் பெற்றோர்களின் முழு சம்மதத்துடன் காதலில் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாகவே உங்களுக்கு அமையக்கூடும். புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஆண்டு தொடக்கம் முதலே நன்மை உண்டாகும். தடங்கள் மற்றும் தாமதமான பிள்ளை பிரிவினை இல்லைங்க. புத்திரக்காரகன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மார்ச் இறுதி முதல் செப்டம்பர் வரையில் வந்து இருப்பதால் உங்களுக்கு மழலை சத்தம் கேட்கக்கூடும். மருத்துவ செலவு இல்லாமல் இயற்கையான ரீதியில் வந்து கரு உருவாகும். ஐந்தாம் பாவகம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம், அதாவது உங்களுடைய கடக சந்திரன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வை கிடைப்பதால் பெயர் சொல்ல ஒரு பிள்ளை உண்டாகும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப் பெறுவீர்கள். வருடத்தின் பிற்பகுதியில் வீட்டில் சீமந்தம் மற்றும் வளையகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாகவே உங்களுக்கு அமையக்கூடுங்க. வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் இந்த ஆண்டில் ஆரம்பம் முதலே உங்களுடைய அடிப்படை வசதிகளை வந்து பெற்று மகிழ்வீர்கள். நாலாம் இடமான சுகஸ்தானத்திற்கு விரயஸ்தானத்திற்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவானின் பார்வை கிடைப்பதால் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானும் செல்வத்தை வந்து சேமிக்கலாங்க. தன வரவை தாராளமாக்குவீர்கள். ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் இறுதிக்குள் புதிய நிலம் புதிய வீடு நன்றாகவே அமையுங்க. பூர்வீக சொத்து நீண்ட நாள் இருந்து வந்த வம்பு வழக்குகள் அத்தனையுமே சாதகமாகும். உங்களுக்கு பிரிந்த குடும்ப உறவுகள் ஒன்றும் இணைய கொடுங்க. ஆண்டில் பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ராகுகேது பயிற்சியால் திடீர் யோகம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உண்டாகும். ஆடை மற்றும் தங்க ஆபரணங்கள் வந்து நீங்கள் வீட்டுக்கு தேவையானதை வாங்கி மகிழ்ச்சி இருப்பீங்க. விலையுயர்ந்த பொருட்களை வந்து வாங்குவீங்க. வாகன அமைப்பு முக்கியமாக உங்களுக்கு அமையக்கூடுங்க. மகிழ்ச்சியுடன் வளம் வரும் ஆண்டாகவே உங்களுக்கு அமையக்கூடும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியாக இனிமையான அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள். உயர்கல்வி படிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பிய பாடத்திட்டத்திலிருந்து வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு எண்ணிய ஆசைகள் நிறைவேறக்கூடும். தேர்ச்சி அடையாத பாடப்பிரிவில் வெற்றி பெறுவீர்கள். ஆசிரியரின் வழிகாட்டுதலும் பெற்றோர்களின் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிக மதிப்பெண்கள் எடுத்து காட்டுவீங்க. போட்டி பந்தயங்களில் வந்து உங்களுக்கு பாராட்டும் பட்டமும் வாங்கி மகிழ்வீர்கள். ஆண்டு இறுதிக்குள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வளர்ச்சி வந்து நிச்சயமாக அதிகரிக்கும். கல்லூரியின் வழியே நல்ல நிறுவனங்களில் வந்து வேலை அமையக்கூடும். ஆண்டாகவே உங்களுக்கு அமையக்கூடும். உடல்நிலை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் சென்ற ஆண்டுகளில் இருந்து வந்த உடல் அசதி, வயிற்றுவலி, கால் வலி, நரம்பு தொந்தரவுகள், இருதய படபடப்பு, லோ ப்ரெஷர் என அனைத்து பிரச்சனைகளுமே வந்து பார்த்திங்கன்னா ராகுகேது பயிற்சிக்கு பிறகு நலம் பெறுவீர்கள். மன அழுத்தம் சற்று வந்து குறையக்கூடும். ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். வயதானவர்கள் மற்றும் இள வயதினர்கள் வந்து பார்த்திங்கன்னா நடைப்பயிற்சி உடற்பயிற்சி செய்வது நலம் உண்டாகும். மருத்துவ செலவு இந்த ஆண்டு நிச்சயமாகவே உங்களுக்கு குறையக்கூடும் ஆண்டாகவே இருக்கும். நலம் பெறும் ஆண்டு. சினிமா துறையில் உள்ள நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய திரைப்பட வாய்ப்புகள் ஆண்டு துவக்கம் முதலே வரக்கூடுங்க. கலை நாயகன் சுக்கிரன் மற்றும் புதன் இந்த இருவரும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் வந்து வளம் வருவார்கள். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தருணத்தில் உங்களுடைய திறமை வந்து பளிச்சிடுங்க. அதிக பாராட்டும் பட்டமும் பெற்று மகிழ்வீர்கள். தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வருமானம் அதிகமாகும். தயாரிப்பாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக படம் வந்து வெற்றி வசூலை வந்து உங்களுக்கு உருவாக்கக்கூடுங்க. மாற்றம் மனநிறைவை அளிக்கும் ஆண்டாகவே அமையக்கூடும். அரசியலில் உள்ளவர்களுக்கு சனி பகவான் 11 ஸ்தானத்தில் இருப்பதால் மக்களின் ஆதரவு வெற்றியும் செல்வாக்கையும் தரக்கூடுங்க. ராகு கேது பயிற்சியின் பிறகு ரகசியமான தகவல் வரக்கூடும். அரசியல் களம் சூடுபிடிக்கும். பதவி தேடி வரக்கூடும். சப மரியாதை ஏற்படுங்க. பொது சேவையில் வந்து உங்களுக்கு நன்மதிப்பை பெறக்கூடிய ஆண்டாகவே அமையக்கூடும். 2022 ஆண்டில் நீங்கள் செய்யக்கூடாதவை அதிகமாக கடன் வாங்க வேண்டாம். வாகன விபத்து ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அமைதியை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க. ஜாமீன் கையெழுத்து போடுதல் வந்து கூடாதுங்க. பொது வழிபாடு வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு செய்யுங்கள்.
மற்றும் சிவ தரிசனம் திங்கக்கிழமை தோறும் செய்து வருவது ரொம்பவே நல்லதுங்க. ஏழை குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு அடிக்கடி அன்னதானம் கொடுக்கவும் நலம் உண்டாகும். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.